அடுத்து இந்த பரேல இவங்களை பாருங்க, வழிகேட்டை நோக்கி மக்கள் அழைக்கிறாங்கல்ல, இவங்களுடைய வாதம் எப்படி இருக்குதுன்னா, சலாத்துன் நாரியான்னு அவங்க என்ன செய்வாங்க, ஓதிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சலாத்துன் நாரியாவை நம்ம இது நரகத்திற்கு போகக்கூடிய சலாத்துன்னு சொல்றோம், நரகத்திற்கு அழைக்கக்கூடிய சலாத்து. இதை நீங்க தான் சலாத்துன்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறீ, இது நரகத்திற்கு தான் கொண்டு போகணும் சொல்றோம் இல்ல, இது வந்து அவங்களுக்கு பொறுக்க முடியல. அதுக்கு இந்த வழிகேட்ட பரேலவி என்ன சொல்றாருன்னா, பாத்தீங்களா தௌஹீத் ஜமாத்துக்காரனை பாத்தீங்களா, நம்ம ஓதக்கூடிய சலாத்துன் நாரியாவை அக்னி பூஜைன்னு சொல்றான், இவங்க எப்போதுமே இப்படி தாங்க என்று சொல்லி வாதம் வைக்கிறாங்களே, அந்த வாதத்தை நீங்க கொஞ்சம் கேளுங்க. சலவாத்துன்னு சொன்னா சலாத்து நாரியா ஒன்று இருக்கு, சலவாத்தும் நாரியா, நாரியான நார்ன நெருப்பு அவன் சொல்ற அர்த்தம், நார்ன நெருப்பு, சலவாத்துனா பூஜை அவன் அர்த்தம் வைக்கிறான். சலவாத்து நாரியான்னு சொன்னா அக்னி பூஜை, சுன்னஜமா காண பாருங்க அக்னி பூஜை பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா இவள்கிட்ட வந்து மார்க்கத்திற்கு எதிரான மொழிபெயர்ப்பு செய்ததுதான் என்னுடைய குழப்பே. நம்ம வந்து கபூரு ஜியாரத்தும்போம், அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, சமாதி வழிபாடு அப்படிம்போம். நம்ம தபர்ருக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, மௌலுது சபையிலையோ அல்லது குரான் ஓதுற சபையிலையோ, இப்போ நல்ல சபையில் வந்து உணவு வைக்கிறோம்லாங்க, அதை கூட நம்ம பறக்கத்தை அடைகிறோம், அதனால தபர்ருக்குன்னு அதுக்கு பேர் வைக்கிறோம். இவன் அதுக்கு தபர்ருக்கு என்ன சொல்லுவான் தெரியுமா, தபர்ருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து பிரசாதம், தபர்ருக்கு தபர்ருக்குன்னு சொல்ல மாட்டான், பிரசாதம்மா. சரிங்களா, தஸ்பீஹ் பண்ணி வச்சிருக்கிறோம்ல, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு தஸ்பீஹ் பண்ணி வச்சிருக்கிறோமே, அந்த நம்ம தஸ்பீஹ் மணின்னு சொல்லுவோம். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஜெபமாலை. அப்போ நம்ம வந்து மௌலிது அப்படின்னு சொன்னா கூட பஜனைமா, நம்ம மௌலிது அப்படின்னு சொல்றோம்ல, மௌலிதுன்னா என்ன, நபி புகழ் பாடுவது அப்படிங்கிறோம். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, பஜனை. இந்த சுன்னஜமாத்துக்காரன் இருக்கானே, அவன் பள்ளிவாசல் வச்சு பஜனை பாடுறாங்க அப்படிமா. அப்போ அதே கொள்கையில் இருக்கிறவன் சலவாத்து நாரியா விட்டு வைப்பானா? அப்போ சலவாத் என்றால் பூஜை, நாரியா என்றால் அக்னி, சலவாத்து நாரியா என்றால் அக்னி பூஜை, முடிஞ்சு போச்சா? சலவாத்து நாரியா என்பதை வந்து நாங்க எந்த அர்த்தத்துல சொல்றோம், எந்த அடிப்படையில சொல்றோம், நெருப்பு எப்படி விறகை கரித்து விடுமோ அழித்து விடுமோ, அதே போல இந்த சலவாத்து எங்களுடைய கஷ்டங்களை அழித்து விடும், எங்களுடைய கஷ்டங்களை எரித்து விடும் என்கிற அடிப்படையில தான் நாங்க சலவாத்து நாரியான்னு அதுக்கு சொல்றோம். அது அக்னி பூஜை கிடையாது, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதப்படக்கூடிய சலவாத்து தான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை பத்தி சொல்லுவாங்க, அல் மதீனத்து கல் கீரி, மதீனாவை பத்தி சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மதீனத்து கல் கீரி, மதீனா என்பது நெருப்பு உலையை போல. இந்த பற்றில ஊதுவாங்கல்ல, நெருப்பு ஊதிட்டு இருப்பாங்கல்ல, நெருப்பு ஊதி என்ன வேலை வைப்பாங்கல்ல, அந்த நெருப்பு அந்த உலையை போல என்று மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை குறிப்பிடுறாங்க, அந்த மதீனாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க, மதீனாவை குறிப்பிடுறாங்க நெருப்பு உலையை போல. ஏன் சொல்றாங்க, அங்க வந்து பாவிகள் வந்து மதீனாவில் இருக்க முடியாது, மதீனா அவங்களை என்ன செஞ்சிரும், வெளியே தள்ளிரும். இந்த மதீனாவில் வாழக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க யாராக மாத்திரம்தான் இருக்க முடியும், முழுக்க முழுக்க முஸ்லிம்களாக பியூரான அல்லாஹினுடைய நல்லடியார்களாக மாத்திரம்தான் இருக்க முடியும் என்பது பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். அப்போ மதீனாவை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா, அல் மதீனத்து கல் கீரி, மதீனா என்பது எதை போல, நெருப்பு உலையை போல. அப்போ சலாச மதீனா நெருப்பு உலையை ஒப்பிட்டாங்களா, நரகம் சொல்லுவீங்களோ அக்னின்னு சொல்லுவீங்களோ, மதீனா என்பது அக்னி, அது நரகத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவீங்களோ. அப்ப இந்த வாதத்துல என்ன சொல்றாங்க, நம்ம சலாத்துன் நாரியாவை அக்னி பூஜை என்று சொல்லுகிறார்கள், சலாத்து என்றால் பூஜை, நாரியா என்றால் நரகம், அக்னி, அப்ப அக்னி பூஜை. இவங்க எல்லாத்தையுமே இப்படித்தாங்க மாத்தி மாத்தி பேசுவாங்க. நம்ம தபருக்குன்னு சொல்லுவோமே, அது அவங்க என்ன செய்யறாங்க, பிரசாதம்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம வந்து தஸ்பீஹ் மணி பயன்படுத்துவோமே, அது ஜெபமாலைன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க செய்யறது அப்படித்தானே இருக்குது. அதே மாதிரி தர்காவுக்கு ஜியாரத்து போகணும்னு சொல்லுவோம், அவங்க அது தர்கா வழிபாடுன்னு சொல்றாங்க. அங்க தர்காவில போய் வழிபடத்தானே செய்யறீங்க, நீங்க என்ன செய்யறீங்களோ அதை நாங்க சொன்னா அது உங்களுக்கு குத்துதா, அதை நாங்க மார்க்கத்துக்கு மாத்தம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நினைக்கிறீங்களா? சரி, இப்ப உள்ள விஷயத்துக்கு வாங்க, சலாத்து நாரியாவை நாங்க நரகத்து சலவாத்துன்னு சொல்றோமே, ஏன் அப்படி சொன்னோம், அதுல உள்ள அந்த வார்த்தையை வச்சு சொன்னமா, சலாத்து என்றால் அது வந்து பூஜை செய்யற மாதிரி, நாரியா என்றால் அது வந்து அக்னி மாதிரி, அதனால தான் அக்னி பூஜை என்ற அந்த வார்த்தையை வச்சு இது நரகத்திற்கு அழைக்கிற சலவாத்துன்னு சொன்னோமா? நாங்கள் இந்த சலாத்து நாரியாவை நரகத்திற்கு அழைக்கக்கூடிய சலவாத்து என்று சொல்லுகிறோம் என்றால், நீங்கள் அதுல எழுதி வைத்திருக்கக்கூடிய வாசகங்கள் அப்படிப்பட்ட வாசகங்கள், என்னென்ன வாசகத்தை நீங்க எழுதி வச்சிருக்கீங்க, அல்லாஹும்ம சல்லி சலாத்தன் காமிலா வ சல்லிம் சலாமன் தாமா அலா சையிதினா முஹம்மதின் அல்லதி தன்ஹல்லு பிஹல் உக்த
وَتَنْفَرِجُ بِهِ الْقُرَبُ وَتُقْلَى بِهِ الْحَوَائِجُ وَتُنَالُ بِهِ الرَّغَائِبُ وَحُسْنُ الْخَوَاتِيمُ وَيَسْتَسْقِي الْغَمَامُ بِوَجْهِهِ الْغَرَامُ عَلَى آلِهِ وَصَحْبِهِ فِي كُلِّ لَحْمَةٍ وَنَفْسٍ بِعَدَدِ كُلِّ مَعْلُومٍ لَكَ என்று என்ன செய்றீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க. சரி, இதனுடைய அர்த்தம் என்ன? இப்படி சலாத்து நாரியான்னு நீங்க எழுதி வச்சிருக்கீங்கல்ல, இதனுடைய அர்த்தம் என்ன? இறைவா, நம்முடைய தலைவராக இருக்கக்கூடிய முகமது நபிக்கு நீ அதிகமாக அருள் செய்ய என்று சொல்லிவிட்டு, அடுத்து அந்த முகமது நபியை நீங்க எப்படி புகழ்றீங்க? முகமது நபிக்கு என்னென்ன தன்மையை கொடுக்கறீங்க? அல்லதி தன்ஹல்லு பிஹில் உகல், முடிச்சுகளை எல்லாம் முடிச்சுகள் அவரை கொண்டுதான் அவிழ்க்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வச்சுதான் எல்லா முடிச்சுகளும் அவிழ்க்கப்படுகிறது. இன்னும் சிரமங்கள் அவரை கொண்டுதான் விலகுகிறது. எங்களுக்கு வரக்கூடிய எல்லா சிரமங்களும் இறைவன் நபியை விட்டு விலக்கிட்டான். எங்களுக்கு உள்ள முடிச்சுகளை எல்லாம் இறைவன் அந்த நபியை கொண்டு அவிழ்த்து விட்டான். இன்னும் எங்களுடைய தேவைகள் கூட அந்த நபியின் மூலமாகத்தான் நிறைவேற்றப்படுகிறது. அதே மாதிரி எங்களுடைய இறுதி முடிவுகள், எங்களுடைய நாட்டங்கள் அவரை கொண்டு நிறைவு செய்யப்படுகிறது என்று சொல்லிவிட்டு அதிலே அடுத்து சொல்றீங்க, அவருடைய சங்கை குறிய அந்த முகத்தினால் தான் மழையே எங்களுக்கு பொழிகிறது. அப்ப ரசூலுல்லாவுடைய முகத்தினால தான் மழையே பொழிதுன்னு எழுதி வச்சிருக்கிறீங்களே, இது அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க எந்த இடத்தில் வைக்கிறீங்க? நாட்டத்தை நிறைவேற்றுவது அல்லாஹ்வுடைய தூதர் தான், கஷ்டங்களை நீக்குவது அல்லாஹ்வுடைய தூதர் தான், எங்களுக்கு மழை பொழிவது கூட இறை தூதருடைய முகத்தினால் தான் எங்களுக்கு மழையே பொழிகிறது என்று சொல்லி எழுதி வச்சிருக்கிறீங்களே, இந்த அர்த்தத்தை வச்சுதானே நாங்க சொல்றோம் நரகத்திற்கு போகக்கூடிய சலாத்து நாங்க சொல்றோமே, அக்னி பூஜை நாங்க சொல்றோமே, அதுல நாங்க பின்வாங்க மாட்டோம், அதை நாங்க உறுதியா சொல்லுவோம். ஏன் உறுதியா சொல்லுவோம்? நீங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வாசகங்கள் அப்படிப்பட்ட வாசகங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த கஷ்டத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று கொடுக்கறீங்க, மலையை பொழிவிக்க கூடிய ஆற்றல் கூட இறை தூதருடைய முகத்திற்கு இருக்கிறது என்று கொடுக்கறீங்களே. ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை என்ன நடைமுறை? ஹதீஸ் நீங்க எடுத்து பார்க்கலையா? ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் நபி தோழர்களுக்கு ஒரு அழகான அறிவுரையை சொல்றாங்களே, மழை பொழிகிறது, மழை பொழிந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இன்னைக்கு பெய்த இந்த மழை இருக்குதே, இந்த மலையை வைத்து இறைவன் உங்களுக்கு என்ன செய்தியை சொல்றான் தெரியுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுவிட்டு தங்களுடைய தோழர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மலையினாலேயே சில ஆட்கள் மூமினாவும் போறாங்க, இந்த மலையினாலேயே சில ஆட்கள் காஃபிராகவும் போறாங்க. எப்படி மூமினாகிறாங்க, எப்படி காஃபிராகிறாங்க? யார் இந்த மலை இறைவனுடைய அருளினால் பொழிந்தது என்று நம்புகிறார்களோ, இப்படி நம்பக்கூடியவங்க என்னை உண்மைப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, நட்சத்திரங்களை பொய்ப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்ப இப்படியும் சில மக்கள் இருப்பாங்க, இன்னும் சில மக்கள் இந்த மலை பேஞ்சிச்சுல்ல, இந்த மலை இந்தந்த நட்சத்திரங்கள்னால வந்துச்சு, அந்த நட்சத்திரங்கள் தான் இந்த மலையை கொண்டு வருவதற்கு காரணமா இருந்துச்சு, யார் அந்த நட்சத்திரத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த நட்சத்திரம் இருக்க போய் தான் மழை பெய்யுது என்று யார் அதை நம்பிக்கை வைக்கிறாங்களோ, காஃபிருன் பி, அவன் என்னை மறுக்கக்கூடியவன், அந்த நட்சத்திரத்தை உண்மைப்படுத்தக்கூடியவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி நமக்கு அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கறாங்களே. அப்ப மழை பொழிவதாக இருந்தால் இறைவனுடைய அருளினால் யார் மழை பொழுது நம்புறாங்களோ அவங்கதான் மூமின், அவங்கதான் அல்லாஹ்வுடைய தூதர் நம்பிய முஸ்லீமா இருக்க முடியும். இதை தவிர்த்து நட்சத்திரங்களினால் யாரேன் மழை பொழிவதற்கு நட்சத்திரம் காரணமாக இருக்கிறது என்று யாரேன் நினைப்பார்களேயானால் அவங்க காஃபீர் ஆயிட்டாங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, தங்களுடைய சமுதாயத்திற்கு ஒரு அழகான உபதேசத்தை சொல்றாங்களே. அப்ப நீங்க எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த சலாத்து நாரியாவினுடைய வாசகங்கள் உங்களை நீங்களே இஸ்லாத்தை விட்டு வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்குதா? மழை பொழிவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் தான் காரணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இருக்குதா? அதனாலதான் நாங்க சொல்றோம், நீங்கள் அழைக்கக்கூடிய இந்த சலவாத்து என்பது உங்களை ஒரு காலத்தில் சொர்க்கத்துக்கு கொண்டு போகாது, அது நரகத்திற்கு தான் கொண்டு போகும் என்பதை உறுதியா சொல்றோம். இன்னும் கொஞ்சம் கூடுதலான சில தகவலை கூட உங்கள்ட்ட பதவி வைக்கிறோமே. சரி, இப்படி ஒரு வாசகத்தை உருவாக்கினீங்களே, இந்த வாசகத்தை எங்க இருந்து உருவாக்கினீங்க, எதுல இருந்து எடுத்தீங்க? இந்த சலாத்து நாரியாவினுடைய வாசகங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நபிமொழிகளில் இருந்து இதனுடைய வாசகத்தை காட்ட முடியுமா? யாரோ ஒரு ஆள் எழுதி வச்சிருக்கிறாங்க, மார்க்கத்தினுடைய அறிவில்லாத ஒருவர் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப யாரோ ஒருவர் எழுதி இருக்கிறாரு, அவருக்கும் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. இதை எடுத்து படிக்கிறதன் மூலம்
எங்களுக்கு அல்ல, எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி விடுவான். எங்களுடைய அர்த்தம் என்ன அர்த்தம் தெரியுமா? நாங்கள் சலவாத்து நாரியான எதுக்கு தலைப்பு போட்டிருக்கோம் தெரியுமா? எப்படி ஒரு நெருப்பு விறகை கரித்து விடுமோ அதே போல இந்த சலவாத்து நாரியா எங்களுடைய கஷ்டங்களை கரித்து விடும், எங்களுடைய கஷ்டங்களை அழித்து விடும் என்று நீங்க வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்க வியாக்கியானம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க என்ன பார்க்கிறோம், நீங்க இந்த சலாத்து நாரியான உருவாக்கி இருக்கிறீங்க. இந்த சலவாத்து நாரியான உருவாக்குனது யாரு? இந்த வாசகத்தை சொல்லி தந்தது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லி இருக்கிறாங்களே, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நாங்கள் எப்படி சலவாத்து சொல்லணும் என்று கேட்கப்பட்ட பொழுது என்ன வாசகத்தை சொன்னாங்க? அது கூட ஆதாரப்பூர்வமான நபிமொழிகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு முறை நபி தோழர்கள் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு சலாம் சொல்வது என்றால் எங்களுக்கு என்னன்னு தெரியும், கைஃபனு சல்லி, நாங்க எப்படி உங்களுக்காக சலாத்தை சொல்வது, சலாம் சொல்லக்கூடிய முறை எங்களுக்கு தெரியுது, நாங்க உங்கள் மீது எப்படி சலவாத்தை சொல்வது என்று கேட்கும் பொழுது அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அத்தஹியாத்துல இன்னைக்கு நம்ம ஓதுறோமே, அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் என்று வரக்கூடிய அந்த சலவாத்து, அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது என்று வரக்கூடிய அந்த சலவாத்து. அப்ப அல்லாஹுவின் தூதரிடத்துல சஹாபாக்கள் கேட்கும் பொழுது உங்களுக்காக நாங்கள் எப்படி இறைவனிடத்துல அருள வேண்டுவோம், எப்படி நாங்கள் சலவாத்து சொல்லுவோம், அதற்குரிய வாசகத்தை சொல்லித்தாங்க என்று கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் அற்புதமா சொல்லி தர்றாங்க. அப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்த இந்த நபிமொழியை விட்டுவிட்டு அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் என்ற இந்த வாசகத்தை விட்டுவிட்டு நீங்களாக சுயமாக ஒரு வார்த்தை உருவாக்கினால் இது பிதாத்தான காரியம் தானே, இந்த பிதாத்து வழிகேடான காரியம் தானே, இந்த வழிகேடு உங்களை நரகத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடிய காரியம் தானே. அதனால தானே நாங்கள் சொல்றோம் சலாத்து நாரியா என்பது உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய சலாத்து கிடையாது, இது உங்களை நரகத்திற்கு கொண்டு போகக்கூடியது, நரகத்து நோக்கி அழைக்கக்கூடியது என்று நாங்கள் சொன்னது இதிலிருந்து நிரூபணமாகதா இல்லையா? அப்ப நாம் இதுல கடைசிவர் உறுதியாத்தா இருப்போம், இதுல எங்களுடைய அந்த நிலைகளை எல்லாம் பின்வாங்க மாட்டோம். நீங்கள் சலவாத்து நாரியா என்று வைக்கக்கூடிய இந்த வாசகங்கள் உங்களை ஒரு காலத்திலும் சொர்க்கத்திற்கு அழைக்காது, உங்களை நரகத்திற்கு தான் அழைக்கும். அப்ப மக்கள் நீங்க இதுல சுதாகரிச்சுக்கிடுங்க. அப்ப இந்த வழிகேடர்கள் தங்களுடைய வழிகேட்டை நியாயப்படுத்துவதற்கு எந்த மாதிரி பேசுறாங்கன்னு பாருங்க. இன்ன அந்த ஆள் பேசினார்ல, அதை இன்னொன்னு கூட நீங்க கவனிச்சிருக்கலாம். அப்ப நீங்க ஹதீஸ்ல இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இவங்களுடைய பொழப்பே இதுதான், அவங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிடுவாங்க, மார்க்கத்துக்கு மாத்தம் ஒன்று செஞ்சிருவாங்க, மார்க்கத்துக்கு மாற்றமாக ஒன்றை செய்த பிறகு ஏன்பா இப்படி மார்க்கத்துக்கு மாத்தமா செய்யற என்று நம்ம விளக்கம் கேட்டோம்னு வைங்க, அப்போ குர்ஆன்ல அப்படி இல்லையா, ஹதீஸ்ல இப்படி இல்லையா, மதுகபில ஏன்டா இப்படி எழுதி வச்சிருக்கீங்க, ஆபாசமா எழுதி வச்சிருக்கீங்க கேட்ட, அப்ப குர்ஆன்ல ஆபாசம் இல்லையா, இந்த ஹதீஸ்ல ஆபாசம் இல்லையா என்று இறைவனுடைய வகை செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஆதாரப்பூர்வமான நபிமொழியை குறை சொல்லக்கூடிய விதத்துல அவங்க எதிர்கேள்வி கேட்கிறாங்களே, இப்படி ஒரு மூமின் கேட்பானா? குர்ஆன் வசனத்துக்கு எதிராக ஒரு மூமின் இந்த மாதிரி கேட்பானா? ஆதாரப்பூர்வமான நபிமொழிக்கு எதிராக ஒரு மூமின் இந்த மாதிரி கேட்பானா? அப்ப இவங்களுடைய போங்கு எப்படி இருக்குது? ஏன் சலவாத்து நாரியா நரகத்திற்கு போகக்கூடிய சலவாத்து என்று சொன்ன உடனே அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் அதையும் பாருங்க, அதுலையும் அவங்க எந்த அளவிற்கு மூளை மழுங்கியவர்கள் என்பதற்கு பெரிய ஆதாரம் இருக்குது. என்ன செய்தியை மேற்கோள் காட்டுறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிற்கு உதாரணம் சொல்லலையா? அல் மதீனத்து கல் கீர், மதீனா என்பது அது ஒரு உலையை போல ரசூலுல்லா சொல்லலையா? அப்ப ரசூலுல்லா மதீனாவை உலைக்கு ஒப்பிட்டார்கள். அப்ப மதீனானாலேயே அக்னின்னு சொல்லிடுவீங்களா, மதீனானாலேயே நரகம்னு சொல்லிடுவீங்களா என்று இந்த வழிகேடர் கேள்வியை கேட்கிறாரு. நாங்க ஏன் அப்படி சொல்ல போறோம், அப்படி சொல்வதற்கு எங்களுக்கு என்ன நேர்ந்தது, நாங்க என்ன உங்களை மாதிரி மூளை வறண்டவங்களா, மூளை இல்லாதவங்களா, நாங்க எதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னக்கூடிய விஷயத்தை நாங்க எதுக்கு குறை சொல்லணும்? இன்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா அதற்குரிய நியாயமான காரணமும் அதுல வருது. ரசூலுல்லா ஒரு உதாரணத்திற்கு மதீனாவை உலைக்கு ஒப்பிட்டார்களே, உலைக்கு ஒப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அதை விளக்காம போயிட்டாங்களா? அந்த உலைக்கு ஒப்பிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், ஒரு உலை எப்படி இரும்பில் உள்ள அந்த துருக்களை எல்லாம் நீக்குமோ அதே போல இந்த மதீனா கெட்டவர்களை எல்லாம் நீக்கிடும் என்று ரசூலுல்லா சில காரணத்தோடு சொல்றாங்கல்ல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் காரணத்தோடு ஒண்ணு சொல்லும் பொழுது அதை நிராகரிக்கிறதுக்கு நாங்க யாரு, அதை நாங்க எதுக்கு நிராகரிக்கணும், நிராகரிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவான காரணத்தை சொல்லி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த ஹதீஸ்ல உள்ளதற்கும் மேப்படியார் பேசியதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? அப்ப இப்படி சம்பந்தம் இல்லாமல் முடிச்சு போட்டு எப்படியாவது நம்ம நம்மளுடைய கருத்து நிலைநாட்டணும். வழிகேட்டை நோக்கி அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நாம் வழிகேட்டை நோக்கி அழைப்பதை கூட மக்களுக்கு அப்படி குர்ஆன்ல இருக்குதுன்னு அப்படி படம் காட்டுனா தான்,
ஹதீஸ்ல இருக்குன்னு படம் காட்டினாத்தான் மக்கள் கடைசி வரை நம்ம கொள்கையில் இருப்பாங்க என்று தப்பு கணக்கு போட்டு இந்த வழிகேடர்கள் எந்த அளவிற்கு மக்களை வழிகேட்டில் நோக்கி கொண்டு போறாங்க என்பதை இவங்களுடைய வாதங்களை வைத்து பார்க்கும் பொழுதே நாம் உறுதியாக நாம் அறிய முடிகிறது. ஆகவேதான் நம்ம சொல்லுகிறோம், இந்த சலாத்து நாரியா என்பது அது அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராதது, அது பிதாத்தான காரியம். இந்த பிதாத்தான காரியம் மறுமை நாள் நம்ம நரகத்தில் கொண்டு போய் தள்ளும். நாம் நரகத்தினுடைய சலவாத் என்று சொன்னதற்கு இது ஒரு காரணம். இன்னும் அதில் நீங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த வாசகங்கள் அல்லாஹ்வினுடைய தூதரை இறைவனுடைய அடிமை என்று சொல்வதற்கு பதிலாக, இறைவனுடைய தூதர் என்று சொல்வதற்கு பதிலாக, இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களை எல்லாம் வழங்கக்கூடிய விதத்தில் மழையை பொழிவிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கிறது, கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வின் தூதருக்கு இருக்கிறது. இப்படி நீங்கள் அல்லாஹ்வினுடைய தூதரை அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சிருக்கிறீங்களே, அதனாலதான் நாங்க சொல்றோம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, மை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் இறைவனுக்கு இணை கற்பிக்கிறாங்களோ இந்த இணை வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தையே ஹராம் ஆக்கி விட்டான். அப்ப சொர்க்கமே ஹராமாக்கப்பட்டால் அவங்க நரகத்துக்கு தானே போவாங்க. அதனால நீங்க இந்த சலவாத்தை ஓதி மறுமையினால நரகத்துக்கு போயிடாதீங்க. அதனாலதான் இது நரகத்துக்கு போகக்கூடிய சலவாத்து, உங்களை நரகத்தை நோக்கி அழைக்குது என்று நாம் சொல்வதற்கு இதுதான் காரணம். இந்த ஒரு தெளிவையும் நாங்கள் மக்களுக்கு வழங்கிக் கொள்கிறோம். அல்லாஹ்